Hi soldiers! நம்ம சேனலுக்கு ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இன்டெல் i5 ப்ராசஸர் தான். நாகராஜனா என்னண்ணே எப்படி இருக்க? நாம பொதுவா இன்டெல் ப்ராசர் வச்சு பிசி பில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 9400F வச்சு 38K பிசி பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போதான் அடுத்த ஜென்ரேஷன் இன்டெல் i5 10400F வச்சு பிசி பில் பண்றோம். அண்ட் உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், ஏன் இன்டெல் சூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் AMD போல அப்படின்ற கேள்வியெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ இல்லாமல் இந்த i5 ப்ராசஸர் வச்சு பிசி பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த பிசி பில்ட் வீடியோவை நம்மளோட பழைய 55K பிசி பில் அதே மாதிரி AMD ரைசன் 5 3600 கூட வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பெஞ்ச்மார்க் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஏன் சூஸ் பண்ணோம், என்ன ப்ரைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப மாசாக வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் பில்ட் யுவர் ஓன் பிசி. பிசி பில் பண்ண காசு வைக்கிறீங்களா? பப்ஜியை மொபைலில் பேன் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை 6 FPS நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது 8 சேனல் பில்லியர் ஒன் பிசி. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுற யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா CDK ஆஃபர்ஸ். ஸோ CDK ஆஃபர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே இவங்களை பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம். CDK ஆஃபர்ஸில் நிறைய கீஸ் கம்மி விலையில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக விண்டோஸ் 10 Pro OEM கீ கம்மி விலையில் கிடைக்கும். கீழே இருக்க லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 10 Pro OEM கீ பை பண்ணுற பேஜ் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் நம்மளோட ATD அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப் கிடைக்கும். இதுக்கப்புறமா உங்களோட பேமெண்ட் கேட்வே சூஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப்பில் போட்டிங்கன்னா உங்களோட பிசி ஆக்டிவேட் ஆகிடும் விண்டோஸ் 10. இதுதான் ஒரே சீப்பான விண்டோஸ் 10 கீ வாங்குகிற வழி. நம்மளோட கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. எப்பயும் போல் நம்ம ப்ராசர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த பிசி பில் யூஸ் பண்ண ப்ராசர் என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ம இன்டெல் 10th Gen i5 10400F. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி ஒரு பிசி பில் நம்ம பண்ணியிருக்கோம் இன்டெலில். அதை பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 9400F வச்சு, அதை பார்த்து அது ஒரு 9th Gen ப்ராசர், இது 10th Gen ப்ராசர். ஏன்னா குறிப்பிட்ட இந்த 9400F அண்ட் 10400F வச்சு பிசி பில்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலோட வேல்யூ ஃபார் மணி ப்ராசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 9400F 10400F தான். அதே மாதிரி 8400 நல்ல ப்ராசர் தான். அதே மாதிரி 10400F ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராசர் தான். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராசர் நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த இன்டெல் i5 10400F ப்ராசர்ன்றது இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இல்லாத 6 கோர் பண்ணத்திரல் ப்ராசர். அதே மாதிரி இந்த சைடு இருக்க இன்டெல் i5 10400ன்றது கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் ஃப்ரீக்குவன்சி, சேம் கிளாக், எல்லாமே சேம் தான். பட் இதில் இன்டெல் எச் கிராஃபிக்ஸ் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இன்டெலோட இன்டெகிர கிராஃபிக்ஸ் இருக்கும், பட் இதில் இருக்காது. ஸோ இதில் இல்லைனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெடிக்கல் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் மட்டும்தான் இந்த ப்ராசர் நீங்கள் ஆனே பண்ண முடியும். பட் இந்த ப்ராசர் அப்படி இல்லை, உங்ககிட்ட இன்டெகிர கிராஃபிக்ஸ் இல்லைனாலும் இந்த ப்ராசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த ப்ராசரோட ப்ரைஸ் 13500 அண்ட் இந்த ப்ராசரோட ப்ரைஸ் 15500. ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு 2000 கேப் இருக்குது. ஸோ 2000 கேப்ன்றது எதுக்காகனா அந்த HD கிராஃபிக்ஸ்க்காக தான். நீங்கள் டெடிக்கேட் கிராஃபிக்ஸ் கார்டு போட போகிறீங்கன்னா இந்த ப்ராசர் வாங்கிக்காங்க. இல்லை டெடிக்கேட் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் சும்மா கேஷுவல் யூஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ப்ராசர் நான் ஏன் வச்சுருக்கேன்னா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பிசி பில்ல நம்ம இந்த ப்ராசர் வச்சு தான் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அன்லாக்டு ப்ராசர் கிடையாது, இது ஒரு லாக்டு ப்ராசர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசரோட கிளாக் ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளையர் வந்து லாக்டு தான். உங்களால் ஓக்லாக்லாம் பண்ண முடியாது AMD ப்ராசர்ஸ் மாதிரி. ஈவன்தோ நீங்கள் Z-Series மதர் போர்ட் போட்டாலும் கூட இந்த ப்ராசரை உங்களால் ஓக்லாக் பண்ண முடியாது. இதோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2.9 GHz to 4.3 GHz. இதில் டர்போபோஸ் 2.2 இருக்கிறதுனால இன்டெல் ப்ராசரே உங்களோட ப்ராசரோட ஃப்ரீக்வன்சியை தேவைக்கேற்ற மாதிரி அதிகப்படுத்தியும் கம்மி பண்ணிக்கும் இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 65W TDP-ல வருது. அதாவது பார்த்தீங்கன்னா 14 nanometer 6 கோர் பாண்டு த்ரெட்டோட 65W கொடுக்குறது உண்மையாக பெரிய விஷயம்தான். என்ன தான் இவ்வளோ விஷயங்கள் இதை பற்றி பேசினாலும் இதோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது நம்ம கடைசியாக பார்க்க போகிற பெஞ்ச்மார்க்கில் தான் தெரியும். ஸோ அந்த பெஞ்ச்மார்க் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம் இந்த பிசிக்கு யூஸ் பண்ண மதர் போர்ட். ஸோ மதர் போர்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா MSI-410M Pro VH. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் மதர் போர்ட் இன்டெல் 10th Gen.
இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளோட LGA1200 சாக்கெட் இருக்கு. ஸோ இதில் தான் நம்மளோட ப்ராசரை போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரைட் சைடில் ரெண்டு ரேம் ஸ்லாட்ஸ் இருக்கு. ஸோ இந்த H410 மதர் போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ரெண்டு ரேம் ஸ்லாட்ஸ் தான் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு M.2 ஸ்லாட் இருக்கு. இது இல்லாமல் M.2 NVMe SSDs எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு PCIe 16X ஸ்லாட்டும் இருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு M.2 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எம்கி ஸ்லாட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் SSDs எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது, பட் ஒய்ஃபை கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1X PCI ஸ்லாட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு USB 2.0, ஒரு USB 3.2 Gen 1 ஃப்ரண்ட் IO ஸ்லாட் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 சாட்டா போர்ட் தான் இருக்குது. இந்த மதர் போர்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு 4 சாட்டா போர்ட்டே போதும். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஈசி டீபக் எல்இடி. இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா ஈசி டீபக் எல்இடி இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி திடீர்னு ஸ்டார்ட் ஆகலை ஆன் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஈசி டீபக் எல்இடியை வச்சு நீங்கள் என்ன ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈசி டீபக் எல்இடி பற்றி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். வேணும் ஐ கார்டான ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பேக் ஐவை பற்றி பார்த்தோன்னா ஒரு VGA போர்ட், ஒரு HDMI போர்ட், ரெண்டு USB 3.2 Gen 1 இருக்குது. அதுக்கப்புறமா 4 USB 2.0 இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு PS2 காம்போ போர்ட் இருக்குது. இதில் நீங்கள் பழைய ஆதிகாலத்து மவுஸ் அண்டு கீபோர்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு GigaBit Ethernet LAN. அதுக்கப்புறமா நார்மல் ஆஸ் யூஷுவலாக இருக்கிற ஆடியோ ஜாக். ஸோ இந்த மாதிரி போர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பேசியாச்சு. இதில் முக்கியமான விஷயம் இதோட VRM தான். பட் இது ஒரு non-overclockable மதர் போர்டுனால இதில் இருக்க VRM பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. பட் என்ன VRM இருக்குது அப்படின்றத இருந்தாலும் நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரிஷ்டக்கோட RT3607BC PWM கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 4+2 ஃபேஸஸ் ஆஃப் VRM வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். பட் இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா 3+2 ஃபேஸஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3+2 இல்லை 2+2 யூஸ் பண்ணாலும் இந்த மதர் போர்டுக்கு அது போதும். ஏன்னா நாம் யூஸ் பண்ண போகிறது 10400F தான். அது மட்டும் இல்லாமல் அதை வாக்லாக்கும் பண்ண போகிறது இல்லை. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த மதர் போர்டு பற்றி எல்லாமே பேசியாச்சு. உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மதர் போர்டில் என்னென்ன இருக்குன்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் 2 PWM பின் தான் இருக்குது. அது எதுக்குன்னா உங்களோட CPU ஃபேனுக்காக. நீங்கள் பெரிய பெரிய கேபினெட்ஸ்லாம் இதை போட ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அதில் இருக்க 3-4 ஃபேன் இருந்துன்னா அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு PWM பின்ஸே கிடையாது. அண்ட் அதை திங்கனா இதோட ப்ரைஸ், இந்த மதர் போர்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4800 தான். ஸோ இந்த ப்ராசருக்கு இந்த மதர் போர்டே போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரேம் வேணும்னா மட்டும் நீங்கள் வேறு மதர் போர்ட்ஸ் போய்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசருக்கு 16GB ஆஃப் ரேம் NF தான். தேர்ட்டுப்பர்லாம் வேல்யூ ஃபார் மணியே கிடையாது, ஒர்த்தும் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மதர் போர்டே வாங்குறதே மேல். இப்போ நாம் இந்த பிசி யூஸ் பண்ண ரேம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிசி யூஸ் பண்ண ரேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PNY-ஓட 8GB 2666 மெகாஹெர்ட்ஸ் ரேம். வாட், 2666ஆ அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பொதுவாக நாம் 3600 மெகாஹெர்ட்ஸ் ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேமில் பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்கும் கிடையாது. எப்போது நாம் ஹீட் சிங்க் இருக்கிற 6GB இருக்கிற கிளாஸியான ரேம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஏன் நான் இந்த பிசி பில்க்கு இவ்வளோ சீப்பான ஒரு ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாம் யூஸ் பண்ண போகிற இன்டலோட H410 சிப் செட்டும் சரி, இல்லை நாம் யூஸ் பண்ணுற இன்டெல் i5-10400F ப்ராசரும் சரி, 3000 MHz அண்ட் 3200 MHz சப்போர்ட் பண்ணாது. அவர் மேக்ஸிமம் சப்போர்ட்டே 2933 MHz தான். ஸோ நீங்கள் இன்கேஸ் 3200-3600 MHz ரேம்லாம் போட்டாலும் கூட அதோட மேக்ஸிமம் சப்போர்ட்டான 2933 இல்லைனா 2666 MHz தான் அது ஒர்க் பண்ணும். ஸோ எதுக்காக அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி போட்டுக்கிட்டு இந்த மதர் போர்டு அண்ட் ப்ராசர் 2666 தான் சப்போர்ட் பண்ணணும் போது 2666 MHz ரேமையே சீப்பான ப்ரைஸில் வாங்கி போட்டலாமே அப்படின்னு சொல்லி தான் இதை நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் என்னன்னா 2600 ரூபாய் தான். அது மட்டும் இல்லாமல் இது பிளாக் கலர் PCBயோட வருது. க்ரூஷியல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் PCBல வரும். அது எனக்கு பார்க்கறதுக்கு பிடிக்காது, பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்காது. ஸோ அதனால தான் பிளாக் கலர் PCBயோட வர இந்த PNY ரேம் வாங்கியிருக்கேன். இப்போ நாம இந்த பிசி யூஸ் பண்ண போகிற ஸ்டோரேஜ் டிவைஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிசி யூஸ் பண்ண SSD என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PNY-ஓட CS900 240GP TLC SSD வித் SLC கேஷ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் DRAM கேஷ் கிடையாது, பட் SLC கேஷ் இருக்குது. இந்த TLC, SLC, MLC, QLC இந்த மாதிரி விஷயத்தை பற்றிலாம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன். அது என்னோடய ரொம்ப ரொம்ப பழைய வீடியோஸ். நான் வேணும்னா ஐ கார்டில் தரேன், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், புரியுதுன்ட்டு இல்லைனா புது வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த ஹார்ட் டிரைவ் பற்றி பார்த்தோன்னா இது ஆஸ் யூஷுவல் சிகேட் 1 TB ஹார்ட் டிரைவ். இது பார்த்தீங்கன்னா 5400 RPM. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கிடைக்குது. உங்களுக்கு 7200 வேணுன்னா நீங்கள் தொஷிபா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா பே பண்ணால் சீக்கிரட்லேயே நமக்கு 1 இயர் வாரண்டி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் அது வாங்கிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும்
ரெண்டுத்துக்கும் பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏன்னா ஹார்ட் டிரைவ்ன்றதே ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சசபிள் டேட்டாலாம் இதில் வைக்கிறது சுத்தமாக ஒர்த்தே கிடையாது. நீங்கள் அதுக்கு தான் இந்த எஸ்எஸ்டி போடுறோம். ஸோ இந்த எஸ்எஸ்டியில் ஓஎஸ் போட்டு இந்த எஸ்எஸ்டியில் நமக்கு தேவையான டேட்டாவெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த எஸ்எஸ்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபாய் ரேஞ்சுக்கு வரும். அதே மாதிரி இந்த ஹார்ட் டிரைவோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 3500 ரூபாய். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிசி நம்ம யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிசி நம்ம யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு என்னன்னா ஜிகாபைட்டோட GTX 1650. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே 1650 சூப்பர் தான் போகிறத சஜஸ்ட் பண்ணுவேன். பட் காலத்தின் கட்டாயம் அதாவது பார்த்தீங்கன்னா 1650 சூப்பர் எங்கேயுமே ஸ்டாக் இல்லை, எண்ட் ஆஃப் லைஃப்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் 1650 வாங்கணும். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னா 13200 ரூபாய். 1650 சூப்பரோட ப்ரைஸ் பொதுவாக ஒரு 15000 16000 ரூபாய் ரேஞ்சில் வித்துட்டு இருந்தது. பட் இப்போ ஸ்டாக் இல்லாதனால வாங்கல. இன்கேஸ் உங்களுக்கு கிடச்சுன்னா 1650 சூப்பர் வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்வின் ஃபேன் எடிஷன். இதில் ரெண்டு ஃபேன் இருக்கு, அதை பார்த்தா 2 80 சென்டிமீட்டர் ஃபேன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு நீங்கள் 6-pin பவர் கேபிளை கனெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதில் பேக் பிளேட் கிடையாது. ஸோ உங்களுக்கு பிசிபி வெளியே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே போர்ட், ஒரு HDMI அண்ட் ஒரு DVI போர்ட் இருக்கு. உங்களால் பார்த்தீங்கன்னா 3 மானிட்டரையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 4GB ஆஃப் GDDR6 மெமரி இருக்கு, அதை பார்த்தா VRAM இருக்கு. அண்ட் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் இந்த எஸ்எம்பிஎஸோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய். 450 வாட் பிரான்ஸ் சர்டிஃபைட் 3000 ரூபான்றது ஒரு நல்ல வேல்யூ தான். ஸோ அதனால தான் இந்த எஸ்எம்பிஎஸ் நான் வாங்குறேன் பொதுவாக. அண்ட் நல்லாவும் இருக்குது. இப்போ நம்ம பிசிக்கு யூஸ் பண்ண போகிற கேபினட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிசிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கேபினட்னா சிப்ட்ரானிக்ஸோட MXA கேபினட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2600 ரூபாய்க்கு வர டீசெண்டான கேபினட் தான். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ நாம பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு RGB ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ARGB ஸ்ட்ரிப். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க பட்டன் மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் பார்க்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் இருக்குது, அப்புறம் ஒரு RGB கண்ட்ரோல் பண்ணுற பட்டன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 USB 3.0 போர்ட், அதுக்கப்புறம் ஒரு USB 3.0 போர்ட், அதுக்கப்புறம் ஆசஸ்ல 2 3.5mm ஜாக் இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஹெட்ஃபோன் அண்ட் மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் ரீசெட் பட்டன் கிடையாது. ஸோ பவர் பட்டன் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக் உங்கள் பிசி ரீசெட் ஆகிடும். ஸோ அதனால ரீசெட் பட்டன்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸில் கொடுக்குறதே இல்லை. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டெம்பர் கிளாஸ் தான். ஸோ 4 ஸ்க்ரூ பண்ணியிருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு உண்மையாக டீசெண்டாக தான் இருக்குது. டெம்பர் கிளாஸும் ரொம்ப சீப்பாகவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது அக்ரிலிக் கிடையாது, பிளாஸ்டிக் கிடையாது. ஸ்க்ராச் விடுறதுக்கு டெம்பர் கிளாஸ் தான், பார்க்கறது நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு PSC ஷ்ரவுட் இருக்குது. ஸோ PSC ஷ்ரவுட் இருக்கிறனால உங்களோட கேபிள் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கச்சாமச்சான்னு இருக்காது. உங்களோட கேபிள்ஸ்லாம் PSUலேருந்து வர கேபிள்ஸ் எல்லாமே வெளியே தெரியாது. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 120mm ஃபேன் இருக்குது. ஸோ உங்களோட பிசிக்குள்ளே உருவாகிற ஹீட்டை வந்து சக் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேன். இந்த பிளேஸில் கண்டிப்பாக ஒரு ஃபேன் இருக்க தான் செய்யணும், கண்டிப்பாக இருக்கணும் எல்லா பீஸ்லேயுமே. ஸோ இந்த பீஸுக்கு அது கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களால் 2 120mm ஃபேன் மாட்ட முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டஸ்ட் ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு
240mm ரேடியேட்டர் போடலாம், அப்படி இல்லைன்னா 3 120mm ஃபேன்ஸ் மாட்டலாம். உங்களுக்கு தேவைன்னா மாட்டலாம், பட் நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபேன்ஸ் எக்ஸ்ட்ரா போட போகிறீங்க இல்லை ரேடியேட்டர்லாம் போட போகிறீங்கன்னா இதை விட நல்ல கேசஸே இருக்குது. ஸோ அந்த கேசஸில் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 240mm ரேடியேட்டர் மாட்டலாம்னு சொல்லியிருக்காங்க, பட் மாட்டும் போது எவ்வளோ கஷ்டப்படுவோன்றது மாட்டும் போது தான் தெரியும். ஏன்னா இந்த கேஸ் வந்து அதுக்காக பண்ணது கிடையாது. இது ஒரு பட்ஜெட்டில் நல்லாயிருக்கும், நல்ல லுக் இருக்கணும் அப்படின்னா இந்த கேபினட் வாங்கலாம். அண்ட் இந்த ப்ரைஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு 2600 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும், ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். ஸோ எங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த கேபினட் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி எங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தான். ஓகே ஸோ ஜஸ்ட் இந்த காப்பரெட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ எந்தெந்த காப்பரெட் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயம்லாம் பேசியாச்சு. ஸோ இதில் நமக்கு உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிசியை பில் பண்ணுவோம். ஓகே சோல்ஜர்ஸ், ஒரு வழியாக இந்த பிசியை பில் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து நான் ஒரு இன்டெல் பிசி பில் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிசி பில் பண்ணுற டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47000 ரூபாய் ஆச்சு. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா நாம் இதுக்கு முன்னாடி பண்ண 55K பிசி பில், அதாவது பார்த்தீங்கன்னா 3600 அண்ட் 1650 சூப்பர் வச்சு பிசி பில் பண்ணல இல்லையா, அந்த பிசியை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் பெஞ்ச் மார்க் பண்ணி. பட் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அந்த 55K பிசி பில் இப்போ பில் பண்ணால் ஒரு 60000 ரூபாய் கிட்ட வந்துடும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 10000 ரூபாயிலேருந்து 12000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10000 ரூபாய் to 12000 ரூபாய் போட்டால் நமக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது இந்த பெஞ்ச் மார்க் கம்பாரிசனை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப பேசாமல் அந்த பெஞ்ச் மார்க்கை நம்ம இப்போ பார்க்கலாம். எப்பயும் போல நாம சினி பெஞ்ச் R15லேருந்து ஆரம்பிப்போம். இந்த பெஞ்ச் மார்க்கில் பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 10400F AMD Ryzen 5 3600 விட கிட்டத்தட்ட 300 ஸ்கோர்ஸ் வந்து கம்மியாக கிடச்சிருக்கு. பட் இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தாக கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னா 10400F ஒரு 13500 ரூபாய் ப்ராசர், பட் 3600 ப்ராசர்ன்றது இப்போதைக்கு 19500, அதை பார்த்தீங்கன்னா 19500 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 10400F தான் ஒரு வேல்யூ ஃபார் மணி இந்த பெஞ்ச் மார்க்கில். அதே மாதிரி சிங்கிள் கோர் பார்த்தீங்கன்னா இன்டெல் ஐஃபை ஒரு 20 ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட கம்மியாக தான் கிடச்சிருக்கு. பட் இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான். இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோவை பற்றி பார்க்கலாம். ப்ரீமியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரைசன் 5 3600 அண்ட் i5 10400F ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுது. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வீடியோ ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10400F கொஞ்சம் லேக் ஆகுது, பட் 3600 அப்படி லேக் ஆகலை. இது காரணம் நாம யூஸ் பண்ணுற 2666 MHz கூட இருக்கலாம். இன்கேஸ் 3200 MHz போட்டால் பர்ஃபார்மன்ஸ் ஏறணும்னு கேட்டிங்கன்னா இந்த மதர் போர்டில் இந்த ப்ராசரில் 3200 MHz போட முடியாது, 2666 தான் மேக்ஸ். அதனால தான் 2666 போட்டிருக்கோம். இப்போ நம்ம ரெண்டரிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ரெண்டரிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போவும் 3600 அதை பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5 3600 தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் இன்டெல் i5 10400F ஒரு 13500 ரூபாய் ப்ராசர், அந்த ப்ரைஸ்க்கு இந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் தான். இது போதுமான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ்க்கு இந்த அளவுக்கு வர்றதே பெரிய விஷயம் தான். ஏன்னா AMDயில் இந்த ப்ரைஸ்க்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் தர ப்ராசர் கிடையாது. ஏன்னா இருக்கிற ப்ராசர்லாம் 6 கோர் 6 த்ரெட் ப்ராசர்ஸ் தான், 6 கோர் 12 த்ரெட் ப்ராசர் இந்த ப்ரைஸில் AMDயில் கிடையவே கிடையாது. இப்போ நாம கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். There's enough here for us all to enjoy. Depends on how you look at it. We gotta move. Give it up! I got him! I saw your face, I'll remember you!
Ryzen 5 3600 கம்பேர் பண்ணியும் பார்த்தாச்சு. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா வீடியோ முடிக்க போறோம். சோ இந்த PCB வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானேன்னா லைக் போட மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா PCB பண்றோம்ன்ற ஐடியா இருந்தாங்கன்னா இந்த ஸ்பெக் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப PCB பில் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க நம்மளோட டீம் கிட்ட செக் பண்ணி பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட டீம் உங்களுக்கு PCB பில் பண்ணி தருவாங்க. ஈவன் நீங்க இந்தியால எங்க இருந்தாலும் சோ அவங்க கிட்ட ஒரு தடவை கால் பண்ணி பாருங்க. கீழே நம்பர் இருக்கு. சோ செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பிசி அதாவது பாத்தீங்கன்னா உங்க பர்பஸ்க்கு கரெக்டா தேவையான பிசியை பில் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சோ நீங்க இந்தியாவில எங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ ஒரு தடவை நம்மளோட டீமோட பிசி பில் சர்வீஸையும் செக் பண்ணி பாருங்க. கீழே நம்பர் இருக்கு. பட் ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், தயவு செஞ்சு அதில் ஸ்பேம் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரிப்ளை லேட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நிறைய டிராஃபிக் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாமே அதில் கேட்காதீங்க. அது ஒன்லி ஃபார் பிசி பில். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களோட கேள்விக்கான ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லை ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த டாபிக்ல நாம ஒரு கண்டென்ட் மேக் பண்ண ட்ரை பண்றோம். சரி ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் பை.